மிக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, வருகின்ற தை அமாவாசை அன்று நம்ம செய்கின்ற சில வழிபாடுகள் மூலமாக நமக்கு செல்வம் சேர்வது உறுதி, அதே போல நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தை அமாவாசை அன்று ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தை எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன். இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதன்முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை வழிபாடு அப்படின்னாலே நம்முடைய முன்னோர்களுக்கு, மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம். பித்ருக்கள் வழிபாடு எந்த ஒரு வீட்டுல செய்யறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையே வளமாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம தை அமாவாசை வழிபாடை பத்தி பார்க்க போறோம். அமாவாசை வருடத்துல ஒவ்வொரு மாதமுமே வரும், அதுலேயுமே முக்கியமாக மூன்று பெரிய அமாவாசைகளை நம்ம பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இந்த அமாவாசை தினங்கள்ல நம்ம தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய மறைந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மற்ற நாட்கள்ல காட்டிலுமே இந்த அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். நம்முடைய குலதெய்வ அருளை பெறுவதற்கும் பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னாலும் இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்யணும். எல்லோருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்க ஒரு சேர பெறுவது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வீட்லயுமே கந்திருஷ்டி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அந்த கந்திருஷ்டியை நீங்க எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு நாளாக இந்த அமாவாசை நாளை நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல வகையான நன்மைகளை கொண்டுள்ளது அமாவாசை. அதுலேயுமே இந்த தை அமாவாசை வருகின்ற 21/1/2023 சனிக்கிழமை அன்று இந்த அமாவாசை தினம் வருகின்றது. இதுல நீங்க ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மாசமுமே இந்த தீபத்தை நீங்க ஏத்திக்கிட்டு வரலாம். உங்க வீட்டில் இருக்கிற எப்படியாகப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி, அது சுலபமாக இது மூலமாக தீரும். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். உங்க வியாபாரத்துல நஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் இந்த தீபத்தை வீட்டுல நீங்க ஏத்தலாம். சந்தோஷம் உங்க குடும்பத்துல கண்டிப்பா அதிகரிக்கும். தேவையற்ற சண்டைகள் ஏதாவது இருக்கு, கடன் தொல்லை இருக்கு, ஆரோக்கியம் வந்து சரியா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை நீங்க ஏத்தி கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னே சொல்லலாம். சரி, நம்ம எப்படி இந்த தீபத்தை ஏத்தணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க கோடீஸ்வர வாழ்க்கைக்கு வாழறதுக்கு சமமான ஒரு வாழ்க்கைய நீங்க இதன் மூலமாக பெறுவது உறுதினே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கைய வளமாக ஆக்கக்கூடிய இந்த தீபத்தை நீங்க உங்களுடைய வீட்டு மொட்டை மாடி இருந்தா மொட்டை மாடியில ஏத்துங்க. அப்படி இல்லை, வீட்டு வசதி இல்லை, மொட்டை மாடி இல்லைன்றவங்க வீட்டிற்கு வெளிப்புறத்துல நீங்க ஏத்தலாம், அதாவது பால்கனில ஏத்தலாம், வீட்டிற்கு வெளியே ஏத்தலாம். அமாவாசை இருட்டு இதுல படணும், இந்த தீப ஒளி அங்க பிரகாசமா ஒளிரணும். இந்த தீபத்தை நீங்க தரையில தான் ஏத்த போறீங்க. என்ன பண்ணுங்க, நீங்க இந்த தீபம் ஏத்துற இடத்துல ஒரு தண்ணீர் தெளிச்சு அந்த இடத்த நல்லா கொஞ்சம் சுத்தமா தொடச்சுக்கோங்க. பச்சரிசி கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. இதற்கப்புறமா 4 அகல் விளக்கு, மண் அகல் விளக்குல தான் இந்த தீபத்தை ஏத்தணும். இதற்கு சுத்தமான பசுனை இருந்தால் நல்லது, அப்படி இல்லை அப்படின்றவங்க நல்லெண்ணெய் ஊற்றுக்கலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. 4 1 ரூபாய் காயின் வேணும். இப்போ இதை வச்சுதான் நம்ம விளக்கு ஏத்த போறோம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பச்சரிசியை ஒரு ஒரு கைப்பிடியா எடுத்து 4 டைரக்ஷன், அதாவது திசைக்கு ஒன்றாக 4 திசையில வச்சிருங்க. அகல் தீபத்திற்கு, அதாவது அகலுக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பச்சரிசி மேல ஒரு ஒரு அகல் விளக்கு 4 திசைக்கேத்த மாதிரி வச்சிருங்க. இப்போ நீங்க அதுல நெய்யோ எண்ணெயோ, அதாவது நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு 4 தீபங்களுமே கிழக்கு பக்கமா நீங்க ஏத்தணும், அதாவது ஈஸ்ட் ஃபேசிங்ல எரியணும். 4 தீபங்களுமே பாத்தீங்கன்னா தனித்தனியா பச்சரிசி மேல வச்சு ஏத்தணும். பச்சரிசிய ஒரே இடத்துல பரப்பிட்டு அதற்கு மேல வச்சு ஏத்தாதீங்க. இதற்கப்புறமா 1 ரூபாய் நாணயம் அதற்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. 1 ரூபாய் காயின் ஒரு ஒரு அகலுக்கு பக்கத்துலயும் வச்சுக்கலாம். வாசனையான மலர்கள் இருந்தா இந்த மலர்களும் நீங்க அதற்கு பக்கத்துல வச்சுக்கலாம்.
இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அது அமாவாசை இருள் படும்படி தான் நீங்கள் தீபத்தை ஏற்றணும். சில பேர் என்கிட்ட வீட்டுக்குள்ளே ஏற்றலாமா, பூஜை அறையில் ஏற்றலாமான, பூஜை அறையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றக்கூடாது. நான் சொன்ன மாதிரி தான் பால்கனி அப்படி இல்லைன்னா மொட்டை மாடி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே வராண்டா குறைந்தது ஒரு மணி நேரம் இந்த தீபம் வந்து கண்டிப்பாக எரியணும். அது எரியிற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இடவசதி இல்லாதவங்க நாலு தீபத்தையுமே நீங்கள் ஒரு சதுரமாக வச்சு கூட ஏற்றலாம், எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டீங்கன்னா அது அந்த நைட்டு ஃபுல்லாக அப்படியே வெளியவே இருக்கட்டும். அது திறந்த வெளியாக இருந்தாலும் பரவாயில்ல, மொட்டை மாடியாக இருந்தாலும் பரவாயில்ல. மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அகல் எடுத்து வச்சுருங்க. அந்த பச்சரிசி எடுத்து காக்கைக்கு குருவிக்கு உணவாக வச்சுருங்க. அகல் விளக்கு எடுத்து தனியாக வச்சுருங்க. அதில் வைத்திருக்கிற ஒரு ரூபாய் நாணயம் நாலு ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும். சிகப்பு கலரில் பட்டு துணி இருந்ததுன்னா அதில் போட்டு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. சிகப்பு கலர் பட்டு துணி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சிகப்பு கலரில் காட்டன் துணி ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் முடிச்சு மாதிரி கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ இல்லை பூஜை அறையிலையோ நீங்கள் வச்சுருங்க. அடுத்த அமாவாசை வரைக்கும் இந்த முடிச்சு அங்கேயே இருக்கட்டும். தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதம் மாதம் வருகின்ற அமாவாசையில் செய்துக்கிட்டே வாங்க. அந்த ஒரு ரூபாய் நாணயம் நாலு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் சுப செலவுக்கு பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். அப்படின்லாம் கோவிலில் ஏதாவது ஒரு அன்னதானத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை உண்டியலில் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய இந்த அமாவாசையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. அமாவாசை இந்த தீப வழிபாடு மூன்று மாதமாவது தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. இது பரிகார தீபம், தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருந்தாலுமே கண்டிப்பாக தீரும். அதிகபட்சம் ஏழு மாதம் வரைக்கும், அதாவது ஏழு அமாவாசை வரும் மாதம் மாதம் வருகின்ற அமாவாசையில் ஏழு மாதம் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இதன் மூலமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த அமாவாசை தீபத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்த அமாவாசைக்கு புதிதாக பச்சரிசி அகல், அதற்கப்புறமா நீங்கள் ஒரு ரூபாய் காயின் புதிதாக வச்சுக்கோங்க. ஏதாவது வீட்டில் சுபகாரிய தடை தடைபட்டு இருந்தால் அதுவுமே நிவர்த்தியாகும். வேலை கிடைக்காம இருந்ததுன்னா வேலை கிடைக்கும். நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் வெற்றியாகணும், சக்ஸஸில் முடியும்னா இந்த அமாவாசை தீபத்தை தை அமாவாசை என்று பெரிய அமாவாசையாக வருகின்றது தவறாமல் ஏற்றி உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகமாக சேரும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும், மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் இதன் மூலமாக பரிபூரணமாக கிடைக்கும். இது ஒரு தாந்திரிக பரிகாரம், இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இதன் மூலமாக கிடைக்கும்னே சொல்லலாம். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கு. அமாவாசை என்று சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படின்றத நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அமாவாசை என்று சமைக்கக்கூடிய காய்கறிகள் என்னென்ன அதையும் சொல்லியிருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. இந்த காய்கறிகள் சமைக்கிறது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் கூறி சென்ற கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.